வணக்கம் தமிழா சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அதன் தொடர்ந்து வர இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற புதிய வீடுகளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் தெரிஞ்சுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முதல்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இதில் இருக்க இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் ஓப்பன் பண்ணுங்கள். நான் கூகுள் குரோத் ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். அட்ரஸ் பாரில் டைப் பண்ணுங்கள், facebook.com டைப் பண்ணுங்க. டைப் பண்ணோன்னா ஃபேஸ்புக் மெயின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சைன் அப்பு கீழே அதில் ஃபர்ஸ்ட் நேம் உங்களோட முதல் பெயரை கொடுங்க. இந்த ஃபுல்லாக ஃபார்மை ஃபுல்லாக நீங்கள் ஃபுல் பண்ணுங்கள். இதில் நான் வந்து வணக்கம் தமிழா சேனலில் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன பெயரோ அதை இதில் ஃபில் பண்ணுங்க. கீழே வந்து மொபைல் நம்பர் இல்லாட்டி உங்களோட இமெயில் அட்ரெஸ்ஸை கொடுங்க. உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் இல்லாட்டி இமெயில் அட்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு சொல்லி ஒரு வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதில் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு ஒரு இமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட இமெயிலை இன்றைக்கி டைப் பண்ணுங்க. அதுக்கு பிறகு ஃபேஸ்புக் பாஸ்வேர்டை கொடுங்க. உங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் தேவை அந்த பாஸ்வேர்டை கொடுங்க. 8 கேரக்டருக்கு மேலே இருக்கும், 8 கேரக்டருக்கு குறவாக இருக்கக்கூடாது, 8 கேரக்டருக்கு மேலே இருக்கும். இப்போ இதை திருப்பி நீங்கள் வெரிஃபிகேஷன் இமெயில் டைப் பண்ணுங்கள். அதே இமெயிலை திருப்பி டைப் பண்ணுங்கள். அது கீழே வந்து பாஸ்வேர்ட் கொடுக்கும். பாஸ்வேர்ட் வந்து 8 கேரக்டருக்கு மேலே இருக்கும், அது குறவாக கொடுக்க வேணாம். இதில் பாஸ்வேர்டை ஸ்ட்ராங் பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்க. இது பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருடத்தை டைப் பண்ணுங்க. ஃபீமேலாக மேலே கொடுங்க. நான் மெயில் கொடுத்துருக்கேன். கீழே பச்சை கலரில் க்ரியேட் அக்கௌண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிட்டு வெரிஃபிகேஷனுக்கு உங்களோட இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் ஃபேஸ்புக்கால் அனுப்பியிருப்பாங்க. உங்களோட இமெயிலில் போயிட்டு ஃபேஸ்புக்கால் வந்திருக்க அந்த வெரிஃபிகேஷனை செக் பண்ண முடியும். இன்பாக்ஸில் ஃபேஸ்புக்கால் ஒரு வெரிஃபிகேஷன் மெசேஜ் அனுப்பிப்பாங்க. அங்கே போய்ட்டு அந்த வெரிஃபிகேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். லிங்க் பண்ணணுன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கு கன்ஃபார்ம் மெயில் ஒன்று வந்திருக்கு. நான் அந்த இமெயில் ஓப்பன் பண்ணுறேன். இந்த இமெயில் அக்கௌண்ட்டுக்குள்ள ஃபேஸ்புக்கால் அனுப்பின வெரிஃபிகேஷன் வந்துருக்கும். அதை ஓகே பண்ண பிறகு மெசேஜ் வரும், அக்கௌண்ட் கன்ஃபார்ம் வரும். ஓகே ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களோட
ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட், இதில் உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு நான் பார்ப்பேன். நம்ம ப்ரொஃபைல் ஃபோட்டோ இது எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு நான் பார்ப்பேன். நீங்கள் பார்க்குறது ஹெட் பிக்சர் டேக் அ ஃபோட்டோ வித் யுவர் வெப்கேம். இது வந்து உங்களோட வெப்கேம்லேருந்து இப்போ உங்களோட படம் வேணும், வெப்கேம் மூலியம் உங்களோட படத்தை அப்லோட் பண்ணலாம். இல்லாட்டி உங்களோட ஏற்கனவே உங்களோட கம்ப்யூட்டரில் ஒரு படம் இருந்தால் அந்த ஆட் பிக்சர் அந்த படத்தை கிளிக் பண்ணுங்கள். நான் அதில் அந்த ஆட் பிக்சரை கிளிக் பண்ணி அதுக்கு தேவையான படத்தை நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ அப்லோட் ஆகிட்டு என்னோட ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் அப்லோட் ஆகிட்டு இது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸை தேடுறது. இப்போ ஃப்ரெண்டை பேர் இருந்தால் பேரோட இமெயில் நம்பர் இருந்தால் அந்த ஃபைன் பீப்பிள் யூனோ அதுக்கு உங்களோட ஃப்ரெண்டை பேரோ என்னோட இமெயில் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்டாக சேர்த்துக்கணும். இது கீழே அந்த கோ டு நோ யுவர் ப்ரைவசி செட்டிங், அதை நீங்கள் ஃபுல்லாக டூராக ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரைவசி இருக்கோ அப்படிலாம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி டியூட்டோரியல் இருக்குது, இதை பாருங்கள். நீங்கள் கட்டாயம் பார்த்து உங்களுக்கு என்ன தேவை அதை ஏற்ற மாதிரி உங்களோட ப்ரைவசியை நீ செட்டிங் பண்ணிக்கொள்ள. கீழே வந்து சேர்ச்சுவ இமெயில், இப்போ உங்களை இமெயிலில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்களை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இந்த சேர்ச்சுவ இமெயில் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே இருக்கவங்க எல்லாம் வந்து உங்களோட ஃப்ரெண்டாக ஆட் பண்ணிக்கொள்ளலாம். வணக்கம் தமிழா ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுங்க. ஆட் கவர் ஃபோட்டோஸ் இருக்குது, பின்னாடி அந்த கவர் ஃபோட்டோஸை உங்களுக்கு ஆட் பண்ணலாம். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ உங்களோட பின்னாடி இருக்க கவர் ஃபோட்டோஸை அப்படி மாத்திரம் பார்ப்பேன். அட் கவர் ஃபோட்டோஸ்ன்றது அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து அப்லோட் ஃபோட்டோஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு கவர் பேஜ் என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி என்ன ஃபோட்டோ தேவை அந்த ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்கொடுங்க. உங்களோட பேக்ரவுண்ட் கவர் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டு இதை ஓகே பண்ணுங்க. வந்து உங்களோட ஒர்க் பிளேஸ், நீங்கள் வேலை செய்கிற இடத்த கொடுக்கலாம். நான் இதை ஸ்கிப் பண்ணுறேன், எனக்கு தேவை ஸ்கிப் பண்ண. நீங்கள் உங்களோட வேலை இடத்த கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களோட சிட்டி, நீங்கள் என்ன சிட்டியில் வாழ்றீங்க அந்த சிட்டியை நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் முன்சங்கில் பார்க்கறேன், ஜெர்மனால் ரெண்டு சிட்டியை நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட சிட்டியை கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் போகிற காலேஜ், நீங்கள் என்ன காலேஜ் போனீங்கன்னா அதை கொடுக்கலாம். கொடுத்துட்டு சேவ் பண்ணால் உங்களுக்கு தேவையில்லாட்டி ஸ்கிப் பண்ண, நான் ஸ்கிப் பண்ணுறேன், தேவையில்லாத உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யலாம். இது வந்து உங்களோட ஹோம் டவுன், உங்களோட ஹோம் டவுன் என்னவோ அதை இதில் டைப் பண்ணி சேவ் பண்ணுங்கள். எனக்கு தேவையில்லாத ஸ்கிப் பண்ணுறாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன ஹோம் டவுன்னோ அதை டைப் பண்ணி சேவ் பண்ணுங்கள். உங்களோட ஹை ஸ்கூல் என்னவோ அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள், அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் தேவையில்லாமலாம். உங்களோட ஹை ஸ்கூல் எதுவும் அதெல்லாம் டைப் பண்ணுங்கள். உங்களோட சேவ் யுவர் ஸ்டேட்டஸை நீங்கள் ஓகே ப்ரெஸ் பண்ணுங்கள். சேவ் சேஞ்சஸ் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் மெயின் பேஜ் போங்க. பேஜில் உங்களுக்கு ஃபோட்டோஸ், ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணுறது அது இந்த பேஜில் இருக்குது. க்ரியேட் ஆல்பம் ஆல் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருக்கு. இது கீழே வந்து உங்கள் ஃபேவரேட் மூவிஸ் டிவி ஷோஸ்
மியூசிக் இப்படி எல்லாம் இருக்கும். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை இதில் ஃபில் பண்ணுங்கள். விருப்பமானது எல்லாத்தையும் இதில் ஃபில் பண்ணி சேவ் பண்ணுங்கள். தேவையில்லாத எனக்கு அது வந்து தேவையில்லாத கொடுக்கல, நீங்கள் ஒரு தேவைகளை அதில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். இது வந்து கிரியேட் ஆல்பம், உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் ஒரு ஆல்பமாக க்ரியேட் பண்ணால் அதை கிரியேட் ஆல்பத்தை க்ளிக் பண்ணுங்கள். இது ஃபோட்டோஸ் வீடியோ ஆட் பண்ணால் அந்த ஆட் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் க்ளிக் பண்ணுங்கள். நான் ஒரு வீடியோ ஆட் பண்ண போகிறேன் பாருங்கள். நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களோட போய் தேவையான வீடியோ க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணுங்கள், உங்களோட வீடியோ வந்து ஓப்பன் ஆகுது, அப்லோட் ஆகுது. இதில் வந்து உங்களோட வீடியோ என்ன வீடியோ அந்த வீடியோவுக்கு ஏற்ற தலையங்கத்தை கொடுங்க. ஹெட்டிங் இதில் டைப் பண்ணுங்கள், என்ன உங்களோட வீடியோ பற்றி வந்து சொல்லணும். அதில் ஒரு ஹெட்டிங் கொடுத்தோம்னா அது வணக்கம் தமிழானு டைப் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை கொடுங்க. கொடுத்துட்டு போஸ்ட்னு இருக்கு, அதை போஸ்ட் பண்ண உங்கள் வீடியோ அப்லோட் ஆகும். உங்கள் வீடியோ அப்லோட் ஆகி கொண்டிருக்குது. உங்கள் வீடியோ அப்லோட் ஆகி முடிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ இப்போ இங்கே அப்லோட் ஆகிருக்கு. நீங்கள் பார்க்கலாம் உங்களோட வீடியோ அப்லோட் ஆகிருக்கு. இதனால் தான் நான் போட்ட வீடியோ இப்போ அப்லோட் ஆகிருக்கு. நீங்கள் என்னென்ன வீடியோ வேணுமோ அதை போட்டால் அப்லோட் ஆகும். இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ எல்லாமே பார்க்கலாம். இப்படி தான் ஃபேஸ்புக்கில் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறது. நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். இது வந்து சேட், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லைவ் இருந்தால் இந்த சேட் பாரில் அவங்க லைவ் காட்டு வருவாங்க, அவங்களோட சேட் பண்ணலாம். அவங்களோட ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருந்தால் உங்கள் சந்தேகங்களை கமெண்டில் டைப் பண்ணி நான் இப்போ லாக் அவுட் பண்ணுறேன். லாக் அவுட் பண்ணுறேன் ஃபேஸ்புக்கை. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாரில் என்ன சந்தேகம் வேணுமோ அந்த சந்தேகத்தை டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் எங்களோட வீடியோ சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி யூடியூப் சேனல் வணக்கம் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.